சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் முக்கியமான வீடியோ தான். நம்ம சேனலில் இருக்கின்ற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாகவும் மிக மிக ஆனந்தமாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு பல கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரும்பவும் உங்களின் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னமும் நாம் நிறைய பதிவுகள் உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகின்ற இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அமாவாசை அன்று நாம் என்ன செய்தால் நம் பாவங்கள் தீரும், அமாவாசை அன்று நாம் என்ன வாங்கினால் நமக்கு செல்வங்கள் சேரும், அமாவாசை அன்று என்ன செய்தால் நம் கடன்கள் தீரும், இந்த மூன்று விஷயங்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அமாவாசை அன்று நீங்கள் வாங்க வேண்டிய எவ்வளவோ பொருட்கள் நீங்கள் வாங்கினாலும் அகத்திக்கீரை நீங்கள் வாங்குவது மிக மிக நல்லது. அதை கோமாதாவுக்கு கொடுப்பதும் நல்லது என்பதை முதலில் நாம் சொல்லியிருக்கின்றோம். இப்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இப்போ அடுத்ததாக, அமாவாசை அன்று உங்கள் கடன் முழுவதும் தீருவதற்காக 8 பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு கருப்பு துணியில் நன்றாக முடிந்து குங்கும டப்பாவில் போட்டு வையுங்கள். மறு அமாவாசை அதை மாற்றிவிட்டு வேறு போட்டு வையுங்கள். இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது படிப்படியாக உங்கள் கடன் சுமைகள் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். செய்து பாருங்கள். அமாவாசை அன்று ஆழமாக குழி தோண்டி அதில் எவ்வளவு உங்களால் முடியுமோ பால் வாங்கி அதில் ஊற்றி மூடி வையுங்கள். நீங்கள் செய்த மொத்த பாவமும் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். இது குழி தோண்ட முடியாதவர்கள் மண் வாங்கி அதில் செய்து அதை கால்படாத இடங்களில் போட்டுவிடலாம். அடுத்ததாக, அமாவாசை தினங்களில் உங்கள் வீட்டில் ஒரு அறையாவது சுத்தம் செய்யுங்கள். அது மிக மிக நல்லது. அமாவாசை அன்று சுத்தம் செய்தால் உங்களுக்கு நிறைய உங்கள் வீட்டு பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அமாவாசை அன்று பித்திருக்கள் மகிழ்வதற்கும், முன்னோர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும், குலதெய்வம் சந்தோஷப்படுவதற்கும் நீங்கள் வெகு வெகு ஆராதனைகள் தெய்வங்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். பித்திருக்கள் கடன்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த இயன்ற அளவு அவர்களுக்கு செய்ய வேண்டும். பித்ருக்கள் சந்தோஷம் அடைந்தால் உங்கள் வீட்டில் அனைத்து நன்மையும் நடக்கும். ஆகவே நீங்கள் வெகு விமர்சனமாக செய்ய வேண்டாம். தான தர்மங்கள் செய்யுங்கள். நீர்நிலைகளில் செய்யுங்கள். வெளியிடங்களில் செய்யுங்கள். வெளியிடங்களில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களின் நிறைய நல்ல அதிர்வலைகளை நீங்கள் காண முடியும். செய்து பாருங்கள். இப்போ வந்து, அமாவாசை அன்று என்ன வாங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், என்ன செய்தால் கடன் கழியும், என்ன செய்தால் உங்கள் மொத்த பாவமும் தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அமாவாசை என்று ஆரம்பம் என்று முடியும் என்று நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் நன்றாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.